வணக்கம் திரு திராவிட செல்வர்களே, சிங்கப்பூர், மலேசியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள டிஎம்எஸ் இசை சொந்தங்களை ஒன்றிணைத்து இணைப்பு பாலமாக விளங்கி இன்று வரை நமது டிஎம்எஸ் அவர்கள் புகழை உயர்த்தி வரும் திரு திராவிட செல்வர்களுக்கு கலை இலக்கிய செல்வர் டிஎம்எஸ் கிரேசி ஃபேன் என்று கூட கூறலாம். அனைவரின் சார்பில் ஆம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். டிஎம்எஸ் இசை சொந்தங்களே, வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் முதலாவதாக ஓம் சாந்தி, குட் மார்னிங். நேர்மறையான சிந்தனைகளோடு எதிர்காலத்தை நோக்கி பயணிப்போன்றே. உலகத்தில் எந்த வெற்றியும் நிலையானதல்ல, எந்த தோல்வியும் நிலையானதல்ல. வெற்றி பாதையை நோக்கி சுய புத்தியுடன் நாம் தான் பயணிக்க வேண்டும். நாம் நாமாகவே இருப்போமே. நம்மை நாம் தைரியப்படுத்திக் கொண்டு யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைத்து நாம் நம்மை வழி நடத்தி கொண்டு செல்வோம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆய்விடுகிறோம். விவேகானந்தர் கூறிய நண்பர்களே, எனவே கிடைத்தால் வெற்றி, இல்லாவிட்டால் வாழ்க்கையில் ஒரு பாடம், அவ்வளவுதான். நண்பர்களே, நல்ல பொருளை, தரமான பொருளை ஒருவர் விட்டுவிட்டால் அது அவர் செய்த தவறு, நாம் செய்த தவறல்ல. பிறகு வருந்தி பயனில்லை. இன்றைய பக்தி பாமாலையில் டிஎம்எஸ் அவர்களின் ஏழு மலையானை என்று சொல்லு, நீ வாழும் வரை துன்பம் இல்லை நெஞ்சே என்ற ஒரு பாடல். டிஎம்எஸ் அவர்களின் இந்த பாடல் ஏழுமலையான் என்று சொல்லு, நீ வாழும் வரை துன்பம் இல்லை நெஞ்சே. அடுத்து தொடர்வது, ஏழு மழை மேலே இந்த ஒளி போலே வாழும் பெருமானே என்ற ஒரு பாடல். மிக அருமையான ஒரு பாடல், நாம் பெருமானை தரிசித்தது போன்று இருந்தது. அடுத்ததாக ஒரு மிக ஆக்ரோஷமான ஒரு பாடல், எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன், இங்கே சிவன் மகன் என்று நான் என்ற ஒரு பாடல். மிக சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை டிஎம்எஸ் அவர்களை தவிர யாரும் பாட முடியாது. அந்த மாதிரி ஒரு பாடல் இது. தொடர்வது, எழில் கொஞ்சம் குமரா மயில் ஏறி வா என்ற தேனமுத குரலில் முருகனை அழைத்த விதம். அடடா, நம் நெஞ்சங்களிலே முருகன் அமர்ந்து விட்டான். அனைத்து பக்தி மாலை வீடியோ பதிவுகளில் அன்பிற்கினிய திராவிட செல்வன் அவர்களது தாய் தந்தையர் படம் அழகான பூவேலை பாடுகளுடன் இறைவன் படத்துடன் மிக அழகான வீடியோ பதிவு. என்பர்களே, வாழ்த்துக்கள் திரு திராவிட செல்வர்களே. மூதாதையர்களை நாம் போற்றி மனதிலே நினைவில் கொள்ள வேண்டும். எந்த காரியம் எடுத்தாலும் மூதாதையர்கள் இல்லாமல் நாம் இல்லை. எப்படி பிறந்தோம் என்பதை சற்று யோசித்து பார்த்தோமானால் நமக்கு தெரியும். இன்று வந்த காசும் பணமும் அவர்களால் தான், நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம், அது தவறில்லை. அடுத்ததாக, அனைத்து பக்தி பாமாலை வீடியோக்களையும் நாம் பார்த்து விட்டோம். செஞ்சி ரங்கசாமி அவர்கள் பதிவு நெஞ்சை உருக வைத்த நண்பர்களே, கற்பகவல்லியே நின் புழை பணிந்தேன் என்ற ஆதிபராசக்தி பாடல்கள் மனதை கவர்ந்து விட்டது என்று பதிவிட்டிருந்தார்கள். நண்பர்களே, வாழ்த்துக்கள் செஞ்சி ரங்கசாமி அவர்களே. அனைத்து டிஎம்எஸ் நிகழ்ச்சிகளையும் உன்னிப்பாக கவனித்து பதிவிட்டு வரும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உங்களது பாராட்டுக்கள் எங்களை ஊக்குவிக்கும், நமது அனைவரையுமே ஊக்குவிக்கும். அடுத்து தொடர்வது, ராஜ் டிவியினுடைய பாட்டு தலைவன் டிஎம்எஸ் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது. டிஎம்எஸ் பற்றிய அரிய நிகழ்ச்சிகளும் அடுத்து சுவாரஸ்யமான தகவல்களும் தொடர்கிறது. நண்பர்களே, ஐந்து தொகுப்பு மிக அருமை. இந்த நூற்றாண்டின் இனிய இசைக்கலைஞன் டிஎம்எஸ் புகழ் வாழ்க வளர்க. டிஎம்எஸ்ஐ போல் ஒரு பாடகனும் இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை, அது உண்மை. அடுத்ததாக, டிஎம்எஸ் அவர்களின் தேன் துளிகள். நண்பர்களே, என்ன சொல்றது, டிஎம்எஸ் சுசிலாம்மா இருவரும் இணைந்தாலே அது தேன் துளிதான்.
இசையரசரின் காதல் காவியங்கள் தொடர்கிறது. உன்னண்ணா உன்னண்ணா சொல்லு சொல்லு, உன்னண்ணா உன்னண்ணா சொல்லு சொல்லு, நின்னு நின்னு பொதுவா நினைச்சத மெதுவா, உன்னண்ணா உன்னண்ணா சொல்லு சொல்லு. இவ்வளோ அழகான பாடல் பாருங்க. அவருக்கென்றே கண்ணதாசன், அவருக்கென்றே கே வி மாதேவன், அவருக்கென்றே மெல்லிசை மன்னர்கள், இப்படி இருந்த காலம் அது. அடுத்ததாக மிகச் சிறப்பான ஒரு காதல் பாடல், என்ன கொடுப்பாய் என்ன கொடுப்பாய், அன்பை கொடுப்பேன் நான் அன்பை கொடுப்பேன், ஆஹா ஓஹோ, என்ன கொடுப்பாய் என்ன கொடுப்பாய், அன்பை கொடுப்பேன் நான் அன்பை கொடுப்பேன், என்ன அழகு பாருங்க. மின்னழகு பின்னிவிடும் உன்னழகு கண்மலரில் என் மனது இன்ப முறை, என்ன கொடுப்பாய். இப்படியெல்லாம் பாடினா எப்படி ஒசுப்பி விடாமல் இருக்கிறேன். காதலை அவ்வளோ அழகாக சித்தரித்து பாடுவதில் வல்லவர் நமது டிஎம்எஸ் அவர்கள். வா, அடுத்ததாக அனைவரும் கேட்டு ரசிக்கக்கூடிய என்றும் 16. ஆமாம், நம்ம அனைவருமே என்றும் 16 தானே, அப்படித்தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். யாருக்கு வயது என்பது, ஏஜ் இஸ் அ மேட்டர் ஆஃப் நம்பர்ஸ், தட்ஸ் ஆல். இளமையான மனது உடையவன் கடைசி வரை கருவறையிலிருந்து கல்லறை வரை அவன் 16 வயதாகவே செல்கிறான். எவன் ஒருவன் எனக்கு வயதாகிவிட்டு இருந்திருந்தானோ அவனை தூக்கிச் செல்ல 4 பேர் தயாராக இருப்பார்கள். எனவே இந்த பாடல் அனைவருக்குமானது. எவ்வளோ அழகான பாடல் பாருங்க. என்றும் 16 வயது 16, மனதும் 16, அருகில் வாவா விளையாடு. என்றும் 16 வயது 16, மனதும் 16, அருகில் வாவா விளையாடு. அருமையாக மனதிற்கினே இசையிலே தேன் துளிகளை அள்ளித்தரும் டிஎம்எஸ் சுசிலாம் அவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளர் மதுரை ஏஎஸ் துரைக்கு ஒரு பாராட்டு. நண்பர்களே, பாராட்டியவர் அன்பிற்கினிய நண்பர் டிஎம்எஸ் என் சண்முகம் அவர்கள். என்னை ஊக்கப்படுத்திய தங்களுக்கு நன்றி சகோதரரே. டிஎம்எஸ் சண்முகம் அவர்களே, வாழ்த்துக்கள். மீண்டும் அருமையான ஒரு காதல் டுயட். என்ன பாடல் தெரியுமா? ஆசைமுகம் என்ற படத்தில் எஸ் எம் சுபையா நாடுவின் இசையில் மிகச் சிறப்பான ஒரு பாடல் டிஎம்எஸ் சொல்லாமல் படிப்போம். நீயா இல்லை நானா, நீயா இல்லை நானா, நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்தது நீயா இல்லை நானா, நீயா இல்லை நானா. அடுத்ததாக நம்முடைய தாயை காத்த தனையை நெஞ்சியாக வந்து விடுகிறார் டிஎம்எஸ் அவர்கள் குரலிலே. என்ன பாடல் தெரியுமா? மிகச் சிறப்பான ஒரு பாடல், காதல் பாடல்களே பிடித்த பாடல், எனக்கல்ல அனைவருக்கும் பிடித்த பாடல். காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு, பூ போலே பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் சுகம் இருக்கு. காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூ இருக்கு, பூ போலே பெண் இருக்கு, புரிந்து கொண்டால் சுகம் இருக்கு. பஞ்சவர்ண கிழி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, பஞ்சவர்ண கிழி இருக்கு, பழுத்து வந்த பழம் இருக்கு, நெஞ்சினிலே நினைவு இருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. நெஞ்சினிலே நினைவு இருக்கு, நெருங்கி வந்தால் சுகம் இருக்கு. காவேரி கரை இருக்கு. ஓ, இவ்வளோ அழகான பாடம் பாருங்க. அந்த அக்காடியின் பீஸை கே வி மகாதேவன் அவர்கள் அவ்வளோ அழகாக அப்படியே கொண்டு போவார். அது அப்போ ஒரு பாடல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அது டிஎம்எஸ் பாடல் மட்டும்தான். நீங்கள் பாருங்கள், ஒரு டேக் ஆஃப் பிளேன் டேக் ஆஃப் ஆகுது, அவ்வளோ பிரமாதமாக டேக் ஆஃப் ஆகுது, அப்புறம் ஃப்ளையிங், அவ்வளோ அழகாக கொண்டு போகிறார் அந்த பாடலை. திருப்பி லேண்டிங், அவர்கள் அது அவருக்கு மட்டும்தான் முடியும். அந்த பாடல்களை எப்படி கொண்டு போகிறது, எப்படி டேக் ஆஃப் ஆகிறது, எப்படி ஃப்ளை பண்ணுறது, எப்படி இறங்குறது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாடகர். இந்தமாரி ஒரு பாடகரை நாம் இனிமேல் நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது, அதான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வளர்பிறை, அதில் டிஎம்எஸ்
சிவாஜிக்காக பாடியிருப்பார். சித்தையும் சரோஜா என்று நினைக்கிறேன். அந்த பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல் நண்பர்களே. கலகலக்குது காத்து, சொல சொலக்குது கீத்து, கலகலக்குது காத்து, சொல சொலக்குது கீத்து, பழ பழக்குது சோலை எல்லாம் பருவ பெண்ணை பார்த்து, பழ பழக்குது சோலை எல்லாம் பருவ பெண்ணை பார்த்து, ஆஹா ஓஹோ. என்ன பாடல்! அடுத்ததாக திரு சுந்தரபாண்டியன் அவர்கள் பதிவு மிகவும் சிறப்பானதாக இருந்தது. அனைத்து பாடல்களையும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்டு இந்த விடுமுறையில் ரசித்ததாக பதிவிட்டிருந்தார். நன்றி நண்பரே, வாழ்த்துக்கள் திரு சுந்தரபாண்டியன் அவர்களே, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஐயா அவர்களின் பதிவு மனதை தொட்டது. திரு திராவிடச்சோழன் அவர்களை பற்றிய மிகவும் மகிழ்ச்சி தெரிவித்திருந்தார், புகழ்ந்துரைத்திருந்தார். தங்கள் பதிவிற்கு நன்றி ஐயா. டிஎம்எஸ் லெஜெண்டரி பற்றிய யூடியூபில் மிகவும் அருமையான ஒரு சிறப்பான ஒரு பதிவு. டிஎம்எஸ் அவர்களின் பல பாடல்களை குறிப்பிட்டிருந்தார்கள். அது குறிப்பிட்ட வரிகளை கூறி மகிழ்ச்சி அடைச் செய்தார்கள் நண்பர்களே. என் சண்முகம் அவர்களின் உணர்ச்சி பூர்வமான பதிவு நெஞ்சில் நிறைந்து நின்றது. டிஎம்எஸ் இசைஞர்களை அத்துணை பதிவுகளையும் தவறாமல் பார்த்து பதிவு செய்திருக்கிறார். டிஎம்எஸ் ஒரு சகாப்தம் நண்பர்களே. டிஎம்எஸ் போல இனி ஒருவன் பிறக்கப் போவதும் இல்லை, இனி பாடப்போவதும் இல்லை, உண்மை. நன்றி திரு சண்முகம் அவர்களே, வாழ்த்துக்கள். திரு சண்முகம் தனது நன்றியையும் டிஎம்எஸ் பற்றிய உணர்வுகளையும் பதிவிட்டிருந்தார். நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே. தொடர்வது டிஎம்எஸ் லெஜெண்டரியின் லவ்லி டூயட் தேன் துளிகள் நண்பர்களே. அருமையான பாடல், எக்காலத்துக்கும் எவர் கிரீன் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்வார்களே அதுதான். பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட. ஆமாம் நண்பர்களே, தாய்சொல்லை தட்டலாமா? பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே. பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே. தொடரும் சினுங்கள் காதல். காதல் கேள்விப்பட்டிருக்கிறோம், அது என்ன சினுங்கள் காதல்? அப்படி ஒரு பாடல் நண்பர்களே. ஆ எஸ், அந்த பாடலை நாம் கேட்போமா? வேட்டைக்காரன் இல்லை, வந்துவிட்டார் வேட்டைக்காரன். நமது டிஎம்எஸ் அவர்கள் அங்கே மெதுவா மெதுவா தொடலாமா, என் மேனியிலே கை படலாமா படலாமா, ஓஹோ வெட்கம் இப்போது வரலாமா, நீ விலகி செல்வதும் சரிதானா சரிதானா. எப்படி அருமையான பாடல் பாருங்க, அவ்வளோ அருமையான பாடல். தொடர்வது உள்ளம் ஒரு கோயில், உன் உருவம் அதில். உள்ளம் ஒரு கோயில், உன் உருவம் அதில் தெய்வம், கண்கள் அதன் வாசல். மிக பிரபலமான பாடல் டிஎம்எஸ் எல்ஆர் ஐ சரி அவர்கள் பாடியது. இந்த பாடல் மிக சிறப்பான ஒரு பாடல் என்பதில்லை, ஒரு கனவு பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். ஒரு பாடகன் என்ற முறையிலே பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால், கவியரசர் கண்ணதாசனின் கைவரிசை. புன்னகை என்றே பெயராகும், கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பெயராகும். இப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதிய கவியரசர், அதற்கு இசையமைத்த கேவியம் அல்லது எம்எஸ்வி அவர்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு பாடல், அதில் மிக சிறப்பான ஒரு ஹமிங் செய்திருப்பார்கள் எல்லா ஐஸ்வரி அவர்கள். டிஎம்எஸ் எல்லா ஐஸ்வரி பாடிய பாடல்கள் அனைத்துமே சூப்பர் ஹிட். அந்த பாட்டு வரிசையில் இந்த பாடல் வருகிற நண்பர்களே. பவளக்கொடியிலே முத்துக்கள் பூத்தால் புன்னகை என்றே பேராகும், கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மையில் என்றே பேராகும். இவ்வளோ அழகான பாடல் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தென்றல் தமிழ் வீடியோ பதிவு, அதுவும் யூடியூப் நினைக்கிறேன். அதில்
நமது நெஞ்சங்களில் நீங்கா இடம்பெற்ற பாடல்கள், அதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு நண்பர்களே. அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, பட்டி சுட்டியெல்லாம் நடக்கிற அந்த கச்சேரியில் நிறைய தடவை நான் பாடியிருக்கிறேன். அந்த பாடல் பார்த்து நீங்கள் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த பாடல் மறக்க முடியாத பாடல். டிஎம்எஸ் அவர்களும் இசைச்சித்தர் டிஎம்எஸ் அவர்களும் அவருக்கு என்ன பட்டவெல்லாம் கொடுக்கலாம், கொடுத்துட்டே இருக்கலாம். ஏன்னா அவர் அப்படி தான், அவர் பாடல்களுமே வரப்போகிறதில்லை, வர முடியாது, பாட முடியாது. நாமெல்லாம் சும்மா அவருடைய பாதம் தொட்டு போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். வெல்வெட் வாய்ஸ் பிவி சீனிவாஸ் அவர்கள் அந்த படத்தில் படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு படம், படத்தின் பெயர் கொண்ட பாடலும் டிஎம்எஸ் அவர்கள் பாடியிருந்தார்கள். இந்த படத்தில் ஒரு சிறப்பான ஒரு பாடல், நீச்சல் குளத்தில் இருவரும் பாடிக்கொண்டிருப்பார்கள், பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கி இல்லை. அந்த பாடல் மிகவும் பிரபலமான பாடல் நண்பர்களே, அருமையான பாடல். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை, ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. அவ்வளோ அழகான ஒரு பாடல் நண்பர்களே. அடுத்து பார்த்தீங்கன்னா இசை காவியம். கடலில் தனது மகனுடன் கடலில் நாம் மூழ்கி இறந்து விடுவோம் என்று நினைத்து, ராமு என்ற திரைப்படத்தில் ஒரு பாடல், மிகச்சிறப்பான ஒரு பாடல். அதில் அவரது மனைவியை கொண்டு விடுவார்கள், அதாவது காசு பணத்திற்காக கொள்ளையர்கள். ஊமை, பேச தெரியாத ஊமை தனது மகன், அவன் அங்கே வீட்டில் இருக்கும்போது அங்கே இவர் ஜெமினி கணேசன் வருவார். வரும்போது கேட்பார், அப்போது அந்த சைகையில் அந்த பையன் சொல்லுவான், அவனை அப்படியே அரவணைத்து முத்தம் கொடுத்து, இனிமேல் நாம் இருந்த என்ன பையன், வா நாம் சிறுவரும் சென்று இறங்கி விடுவோம் என்று அவருடைய அந்த துணிவான ஒரு முடிவோடு கடலுக்குள் செல்வார். அப்போது தான் அந்த பாடல் ஒலிக்கிறது. அங்கே நமது இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் அவர்களும் இசை மாமணி சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களும் அங்கே பாடுகிறார். என்ன பாடல் தெரியுமா? மிகச்சிறப்பான பாடல், இரண்டு உயிர்களை காப்பாற்றிய அந்த பாடல். அதுபோன்ற பல பாடல்களை நமது திராவிட செல்வர்கள் நமக்கு இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். இந்த தெய்வீக பாடல் இரண்டு உயிர்களை காப்பாற்றியது மட்டுமல்ல, அந்த படத்தில் நமக்கு கண்ணீரை வரவழைத்த இந்த பாடலும் கூட மிகச்சிறப்பான ஒரு பாடல். பாடலை தந்த நமது மரியாதைக்குரிய திராவிட தலைவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்வது சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, இறைவா உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பிழை பொறுக்க. தாய் தந்தையர் படங்களுடன் சுவாமி படங்கள் நண்பர்களே, முன்னோர்களை வணங்குவோம், நாம் முன்னோர்களை மதித்து நடப்போம். அடுத்ததாக முருகன் பாடல், குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, வளம் பொருள் நலம் வளரும் என்ற ஒரு பாடல், மிகச்சிறப்பான ஒரு பாடல். குன்றக்குடியில் எடுத்திருக்கிறார்கள், அதில் நடித்தவர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள். அடுத்து கண்ணன் பாட, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. அடுத்து ஒரு பாடல், யாருமே பாட முடியாத ஒரு பாடல், மாணிக்க வேணியே, வெரி ஹை பிச், மிகச்சிறப்பான ஒரு பாடல். அந்த பாடலை பாடிவிட்டால் அடுத்த பாடல் அவரால் பாட முடியாது, அந்த அளவுக்கு தொண்டை வறண்டு விடும். மிகச்சிறப்பான ஒரு பாடலை பாடியிருக்கிறார். யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கு ஒரு தனி ஆசனம், யார் தருவார் இந்த அரியாசனம். இந்த வகையான பாடல்களை பாட டிஎம்எஸ் ஒருவரால் தான் முடியும் நண்பர்களே. அடுத்ததாக மணி குருக்கள் அவர்களின் சிறப்பான ஒரு உரையாடல், திரு திராவிட செல்வன் அவர்களுடைய நண்பர்களே.
வாழ்த்துக்கள் மணிகுருக்கள் அவர்களே, தங்கள் ஆசைகள் என்றும் எங்களுக்கு வேண்டி நிற்கிறோம். எங்களுக்கு வேண்டும், நீங்கள் அருள வேண்டும். அனைத்து சிங்கப்பூர் மலேசியா டிஎம்எஸ் இசை பதிவுகளை பார்த்து மகிழ்ந்து பதிவுகளை செய்து வரும் அனைத்து டிஎம்எஸ் இசை நெஞ்சங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் என்பர்களே. உலகெங்கிலும் உள்ள அனைத்து டிஎம்எஸ் இசை சொந்தங்கள் மற்றும் அனைவரையும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து செயல்பட்டு வரும் திராவிடோசலன் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அனைவரின் சார்பாக கூறி விடைபெறுவது டிஎம்எஸ் சிங்கப்பூர் மலேசியா நிகழ்ச்சி தொகுப்பாளர் லைன் கிங் ஏஎஸ் துரை, டிஎம்ஏ எக்ஸ் ஆர்மி, லவ்லி ஸ்மூல் அண்ட் லவ்லி ஸ்டார் மேக்கர்ஸ் கவசிங்கர், டிஎம்எஸ் இசை ரசிகன், மியூசிக் லவர், வாழ்த்துக்கள் டிஎம்எஸ் இசை சொந்தங்களே. மீண்டும் நாளைய பதிவில் சந்திப்போம். நண்பர்களே, நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களுடன் உங்களது விடைபெறுவது லைன் கிங் ஏஎஸ் துரை. வாழ்த்துக்கள் நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி.